ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் வந்து அவரோட காத்துட்டு இருந்த உங்களுக்கான ஒன் டாப் ட்ரிக்ஸை பற்றி தான். ஏன்னா வந்து ரொம்ப ப்ரோ நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட என்னோடய ட்ரிக்ஸெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற தாட்டில் மட்டும்தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோன் செட்டிங்ஸ் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா வந்து ஒரு ஃபோன் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஃபோன் தான் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஜென்ரல் வந்து ஃபுல்லாகவே வந்து மூமெண்ட் ஸ்பீடில் மட்டும்தான், மிச்சம் எல்லாமே அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் எல்லாமே வச்சுருப்பேங்க. எல்லாருமே ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி தான் அப்படியே தான் இருக்கும். ஜென்ரல் மட்டும் ஹையில் வச்சுங்க. ஏன் ஜென்ரலில் ஹையில் வச்சுருக்கேன்னா ஜென்ரல் வந்து மூமெண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஹையில் இருக்கணும். மிச்சம் எல்லாத்தையுமே ஜீரோவில் கனெக்ட் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து இது வந்து அறிவுரை சொன்னது, இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலே ஃபஸ்ட்டு சொல்ல போனால் ஜீரோவில் வைக்கணும், நம்ம வந்து ஜீரோவில் வைக்கல. ஏன்னா ஜீரோவில் வைக்கணுன்றதுக்காக அவர் வந்து சொன்னதுக்கு வந்து ஏன் காரணம்னா, அவர் மூமெண்ட் கம்மியாக இருந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ஒன் டாப் அடிக்கிறீங்கன்னா அந்த ஒன் டாப் அடிக்கும் போது மூமெண்ட்டை வந்து எப்போவுமே கம்மிப்படுத்திட்டு க்ளோவாலையும் கம்மிப்படுத்திட்டு நீங்கள் வந்து அட்டாக்கிங் எடுக்க மட்டும் பாருங்கள். எந்த மேட்சாக இருந்தாலும் சரி க்ளோவால் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, மூமெண்ட்டும் அதிகமாக கொடுக்காதீங்க. மூமெண்ட் கொடுத்தா அதிகமாக ஒன் டாப் வந்து உங்களுக்கு உள்ளோம் அவங்களுக்கு உள்ளாது. இதே நீங்கள் மூமெண்ட்டை கம்மி பண்ணி நீங்கள் அவங்கள அடிச்சிங்கன்னா ஒன் டாப் அழகாக உள்ளோங்க. ஓகேவா? இது வந்து என்னோடய ஃபோன் கேம் ப்ளே. நான் இப்போவே வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக இப்போவே சும்மா ஒரு நார்மலாக ப்ளே பண்ணி போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ரெட் டாட் அந்த ஃபயர் பட்டனை வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஹெட்ஷாட் வந்து பியூராக உள்ளோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கம்மிப்படுத்தியே வைங்க, அதை விட்டு அதிகமாக வச்சிடாதீங்க. அதிகமாக வச்சிங்கன்னா ஹெட்ஷாட் விடாது, கம்மியாக தான் விழுங்க. ஓகேவா? ஏன்னா அல்ட்டி பிடிக்கு தான் வந்து அதிகமாக ஃபயர் பட்டனை வந்து அதிக பேர் வந்து பெருசாக வச்சுப்பீங்க. அதனால் வந்து பெருசாக வைக்காதீங்க, சின்னதாக வச்சுங்க. சின்னதாக வைக்கும் போது தான் ட்ராக் கரெக்டாக மேலே தூக்கும் போது கீழேருந்து நல்லா பாடிக்கு மட்டும் ஹேம் பண்ணி கரெக்டாக ஏம் லாக் பண்ணி கரெக்டாக தூக்குங்க. கரெக்டாக ஹெட்ஷாட் விழுங்க. ஓகேவா? இப்படியே தொடர்ந்து ஹெட்ஷாட் அடிக்கிறீங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஃபோர் சுச்சுவேஷன் வந்து ஒன் வி ஃபோர் பண்ணுன்றதுக்காக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா வந்து ஒன் வி ஃபோரில் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு கேம்பஸாக விளாடணும். கேம்ப் அடித்து கரெக்டாக வர விட்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா மேட்சஸும் வின் பண்ணலாம். இதான் என்னோடய செட்டிங்ஸு. ஃபோன் செட்டிங்ஸ் ரிவியூல் வந்து பண்ணியாச்சுக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லவ் யூ ஸோ மச். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். செலிபிரிட்டிஸ், பாய் பாய்.